வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். சிவஸ்வரூபமான மகாபிரியவாளை தங்கள் உறவினராக நினைத்த செஞ்சூஸ் எனப்படும் மலை ஜாதியினர். புராண ரீதியாக பார்த்தாலும் இவர் நிஜமாகவே பந்துதான். ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுனத்தில் சுவாமி பேரே செஞ்சு மல்லையாதான். மலை ஜாதி பெண் ஒருத்திக்கு இந்த மல்லிகார்ஜுனர் மேல் காதல் வந்தது. இதை பற்றினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீசைலத்தில் மகாபிரியவா இருந்த சமயம் அது, மலை ஜாதிக்காரர்கள் இருக்கும் இடம். மகாபிரியவா யானை குதிரை போன்ற பரிவாரங்களுடன் வருவதை பார்த்தவுடன் வில்லையும் வாளையும் தூக்கி கொண்டு சண்டைக்கே வந்துவிட்டார்கள் அந்த மலை ஜனங்கள். மடத்துக்காரர்கள் பயந்து போய் மகாபிரியவாளிடம் வந்து, என்ன இப்படி ஒரு இடத்தில் வந்து மாட்டின்றோமே என்று சங்கடப்பட்டார்கள். நான் பார்த்து கொள்கிறேன், பயப்படாதீர்கள் என்று மகாபிரியவா கூறிவிட்டு நேரே அந்த மலை ஜாதியினர் எதிரில் போய் நின்றார். அவ்வளவுதான், மலை ஜனங்கள் கருணையே உருவான மகாபிரியவாளை பார்த்ததும் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து விட்டனர். அதோடு நிற்காமல், சாமி நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று கைங்கரியம் செய்ய முன்வந்து விட்டனர். அந்த இடம் காடு, துஷ்ட மிருகங்கள் வர வாய்ப்புண்டு. அதனால் மலை ஜாதியினர் தாங்களாகவே முன்வந்து மகாபிரியவா முகாமிட்டிருந்த இடத்தை சுற்றி இரவில் பாதுகாக்க நின்று விட்டனர். செஞ்சூஸ் என்ற அந்த மலை ஜாதி மக்களின் தலைவர் ஒரு நாள் மகாபிரியவாளிடம், நீங்களெல்லாம் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன் எங்கள் சின்ன ஆசையை சாமி பூர்த்தி பண்ணணும், உங்களுக்கு எங்கள் வழக்கப்படி மரியாதை செய்யணும், அதற்காக ஏற்பாடு பண்ணுங்கள் என்றார். மகாபிரியவாவும் மறுக்கவில்லை. மறுநாள் எல்லாரும் தேன் பழம் போன்ற காணிக்கைகளுடன் மகாபிரியவா முன் வந்து கூடினர், வணங்கினர், ஆசி பெற்றனர். அதற்கு பிறகு அந்த செஞ்சூஸ் தலைவர் மடத்து மேனேஜரை பார்த்து ஏதோ கேட்டார். மேனேஜரோ பலமாக தலையை அசைத்து மறுக்கிறார். அது என்ன விஷயம் என்று மகாபிரியவா சொல்ல சொல்கிறார். மேனேஜரோ, சம்பிரதாயத்துக்கு விரோதமா என்னவோ செய்ய ஆசைப்படுறா, அதை நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றார். மகாபிரியவாலோ அப்படி என்னத்தான் சொல்கிறார்கள் என்று தூண்டி துருவி கேட்க வேறு வழியில்லாமல், அவளுக்கெல்லாம் ஏதோ டான்ஸ் ஆட தெரியுமாம், அதை மகாபிரியவா பார்க்கணுமாம், இதெல்லாம் வழக்கமில்லை என்றால் புரிந்து கொண்டால்தானே என்று மேனேஜர் முணுமுணுக்கிறார். இவருடைய கவலை, இவர்கள் இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பித்தால் எப்போ முடித்து மகாபிரியவா ஸ்நானம் பண்ணி பூஜை முடித்து ஆகாரம் பண்ணுவது என்பதுதான். அதனால்தான் தடுத்துவிட நினைத்தார். மகாபிரியவாலோ, நான் இவ ஆசைப்படி ஆடுறதை பார்க்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், வயது வந்த ஸ்திரீகள் ஆடக்கூடாது, குழந்தைகள் ஆண்கள் மட்டும் ஆடலாம் என்று சொல்லிவிடு என்றார். எந்த நிலையிலும் தர்மத்தை மீறாதவர் மகாபிரியவா. இவருடைய ஆசிரம தர்மத்துக்கு ஸ்திரீகள் ஆடுவதை பார்க்கக்கூடாது, அப்படியே செய்கிறோம் என்று ஆனந்தத்தின் எல்லையில் நின்று அட்டகாசமாக கூத்தாடினார்கள் அந்த செஞ்சூஸ் மலை ஜாதி மக்கள். எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்துவிட்டு மகாபிரியவா, இப்போ இவ ஆடின ஆட்டத்துக்கு என்ன பெயராம், எப்போதெல்லாம் ஆடுவாளாம் என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவர், எங்கள் நெருங்கின உறவுக்காராயாரா வந்தா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவோம், அதைத்தான் ஆடினோம் என்றார். அதை கேட்டு மேனேஜர் அவர்களை புரிந்து கொள்ளாமல் போனதுக்கு வெட்கினார். ஒரு மலை ஜாதியினருக்கு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி மிக நெருங்கிய உறவினராக தெரிந்த அற்புதத்தை இங்கே பார்க்கிறோம். எல்லோருக்கும் அவர் பந்து அல்லவா? புராண ரீதியாக பார்த்தாலும் இவர் நிஜமாகவே பந்துதான். ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுனத்தில் சுவாமி பேரே செஞ்சுமல்லையாதான். மலை ஜாதி பெண் ஒருத்திக்கு இந்த மல்லிகார்ஜுனர் மேல் காதல் வந்தது. திருமால் ஆண்டாளை ஆட்கொண்டது போல் இங்கேயும் சிவன் இந்த பெண்ணை மணந்து இப்படி பெயர் பெற்றார். அதனால்தான் சிவஸ்வரூபமான மகாபிரியவாளை இந்த செஞ்சூஸ் எனப்படும் மலை ஜாதியினர் தங்கள் உறவினராகவே நினைத்தார்கள் போலும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.